ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கமாடிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவலை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். 18/1/2019 வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை. குளோபல் மார்க்கெட் யூரோப் ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிக்கி, ஸ்டாட்டர் டைம்ஸ், ஹேங்ஸங் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 78 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. இந்திய பங்கு சந்தை ஓப்பன் ஆகி 97 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக 11,523 அப்படிங்கிற லெவலில் 0.85% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 19 காசுகள் குறைந்து 68.90 அப்படிங்கிற லெவலில் தற்சமயம் இருக்குது. கமாடிட்டி குளோபல் மார்க்கெட்டில் கமாடிட்டீஸில் க்ரூட் ஆயில் 0.20 புள்ளிகள் குறைவாகவும், பிரெண்ட் ஆயில் 0.16 புள்ளிகள் குறைவாகவும், க்ரூட் ஆயில் 58.59 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நேச்சுரல் கேஸ் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் ஜிங்க்கு, லெட்டு, நிக்கல் எல்லாமே வந்து ஓரளவு நேரோவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கோல்டும் சில்வரும் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்திய கமாடிட்டியில் கோல்டு 131 புள்ளிகள் டவுன் ஆகவும், சில்வர் 142 புள்ளிகள் டவுன் ஆகவும், க்ரூட் ஆயில் 19 புள்ளிகள் டவுன் ஆகவும் இருக்குது. காப்பரும் லெட்டும் பாசிட்டிவாக இருந்தாலும் நேச்சுரல் கேஸ் அலுமினியம் நிக்கல் எல்லாமே ஜிங்க் எல்லாமே டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய டேட்டா மார்ச் 18. அதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான டேட்டாஸ் பார்த்தும்போது ரிவைஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொடெக்ஷன், ட்ரேட் பேலன்ஸ், ஜெர்மன் புபா மந்த்லி ரிப்போர்ட், ஃபாரின் செக்யூரிட்டி பர்ச்சஸ் இதெல்லாமே வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஆஸ்திரேலியாவில் மானிட்டரி பாலிசி மீட்டிங் மினிட்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரேடிங்க்கு கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, 18 அலுமினி 130 அப்படிங்கிற லெவலில் 131.15 மேலே ரெசிஸ்டன்ஸும், 129.45 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. காப்பர் மினி 446 அப்படிங்கிற லெவலில் 448 மேலே ரெசிஸ்டன்ஸும், 443 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. க்ரூட் ஆயில் மினி 435 அப்படிங்கிற லெவலில் 479 மேலே ரெசிஸ்டன்ஸும், 3993 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. கோல்டு மினி 31,867 அப்படிங்கிற லெவலில் 31,964 மேலே ரெசிஸ்டன்ஸும், 31,774 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. லெட்டு மினி 143 அப்படிங்கிற லெவலில் 144.7 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 140.31 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 195 அப்படிங்கிற லெவலில் 196.8 மேலே ரெசிஸ்டன்ஸும், 192.34 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நிக்கல் மினி 891.5 அப்படிங்கிற லெவலில் 894.8 மேலே ரெசிஸ்டன்ஸும், 885 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. அடுத்தது சில்வர் மினி 38,176 அப்படிங்கிற லெவலில், 38,302 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும், 37,992 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 196.17 அப்படிங்கிற லெவலில் 197.94 மேலே ரெசிஸ்டன்ஸும், 192.89 கீழே சப்போர்ட்டும் இருக்குது ஜிங்க் மணியில். ஸோ இன்றைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல்ஸ் இதுதான். இந்த பிவோட் லெவல்ஸோட லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். என்எஸ்சிக்கும் இங்கே பிவோட் லெவல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஃபாரெக்ஸ்லேயும் பிவோட் லெவல்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிவோட் லெவல்ஸ் நிச்சயமாக உங்களோட இன்றைய ட்ரேடிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கமாடிட்டீஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மாதிரியே பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.